ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னநூர் இந்திய தேவசபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 9வது மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கான ஒரு வசனத்தை வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:2 வாசிக்க. மல்கியா 1:2, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நம்மை சிநேகிக்கிற தேவன். அல்லேலூயா. நட்பு பாராட்டுகிறவர், நம்முடைய நட்பை விரும்புகிறவர். அல்லேலூயா. இதை யாருமே நேசிக்கல பாஸ்டர் சோதனை. என்னை யாருமே விரும்பல, என் மேலே யாருமே அன்பு காட்ட மாட்டுக்காங்க. அநேக குடும்பங்கள் அந்த பிரச்சனையில் பார்க்கணும். பாஸ்டர் விசாரிக்க மாட்டேங்காரு, விசுவாசி விசாரிக்க மாட்டேங்காங்க, யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை சோத்திரம் அப்படின்னு அநேகர் புலவு. நான் வேலை பார்க்குற இடத்துல என்னை பார்க்குற எல்லாருமே எதிரி மாதிரியே பார்க்குறாங்க. நான் வேலை பார்க்குற ஸ்கூலில், காலேஜில், ஆஃபீஸில், கம்பெனியில், எங்கள் உறவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே என்னை பகைக்கிறார்கள். என்கிட்ட ஒருத்தரும் சிநேகிக்க மாட்டேங்காங்களே அப்படிங்கிறதான ஒரு கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகித்தேன். இல்லையிலா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை. வேற எந்த சிநேகம் நமக்கு வேணும்? ஆண்டவர் நம்மை நேசித்தால் அதுவே மேலானது. ஒரு ஆமீன் சொல்லுங்களா. இல்லையிலு உலகமே நம்மை வெறுத்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், வெறுக்கவே மாட்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகோர் பகைத்திட்டாலும், அமேன், உற்றார் உறவினர் நம்மை வெறுத்திட்டால் ஸ்தோத்திரம், மாறாத அன்புடைய தேவன் வா என்று அழைக்கிறவர். ரிசலாட். அல்லேலூயா. யாருடைய சிநேகம் வேணாலும் மாறலாம், இயேசுவின் சிநேகம் மாறவே மாறார். ஸ்தோத்திரம். பாருங்க, லாசர் மரித்தபோது என்ன சொல்லிவிட்டாங்க, உம்முடைய சிநேகிதனாகிய லாசர் மரித்தபோது. அப்போ பாருங்களேன், அவன் மறிக்கிற வரைக்குமே அவனுக்கு பேர் எப்படி தான் இருக்கு பாருங்க, சிநேகிதனாகிய. அவன் தாவீதை அவ்வளவாய் சிநேகித்தான். அவன் தாவீது அவரை அவ்வளவா சிநேகித்தான். அவன் உங்களுக்கு யார் இல்லைங்குத அந்த கவலையை விட்டார். என்னை நேசிக்கிறவர் ஒருவர் உண்டு. ஒரு அவன் சொல்லுங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில் அப்படிதான் ஒரு நாள் நடந்தது. அம்மா அப்பா எல்லாம் வெறுத்து அனுப்பிட்டாங்க இல்லையா. எந்த தாய் அவனுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்தாலும் அந்த தாயை நீ போயிட்டுவையா அப்படின்னு அனுப்பிட்டான். அண்ணன் பகை, அப்பாட்ட ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கி பகை. இப்போ வேற வழி இல்லாமல் அம்மாவும் விரட்டுறான், தனிப்பட்ட ஒருவனாய் கடந்து போகிறான். அப்போ அவனுக்கு யார் தான் சிநேகிப்பான் அப்படின்னா, நம்மை சிநேகித்த அதே தேவன் இயேசு அவரை சந்தித்தார். பாருங்கள் அங்கே ஆதியாம் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது வாசிக்க கேட்போம். 13வது வசனத்திலிருந்து அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. பாருங்க, ஒரு ஏனையிருக்கிறது தேவதை ஏறுகிற இறங்குற மாதிரி ஒரு சப்பனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவன். நான் உன் தகப்பனாகி ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறேன். நீ படுத்திருக்க பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 15வது வசனம் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றான். நேசிக்கிட்டவங்களாம் போயிட்டாங்கன்னு நினைக்காது. நான் இருக்கேன்பா, அப்பவும் உன் கூட நான் தான் இருந்தேன், இப்பவும் நான் தான் இருக்கேன், இனிமேலும் நான் தான் இருக்கேன். இந்த கண்மலை தினிச்சு கேட்ட அருமையான தேவப்பிள்ளையே, யாருமே நினைக்காதீங்க. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மை சிநேகிக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம கூட வருகிறவர் நம்மை சிநேகிக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிற நம்மை சிநேகிக்கிறார், இயேசு நம்மை நேசிக்கிறார். ஆமென். அது நமக்கு அந்த தைரியம் இருந்தால் பேசலான். அதுக்கப்புறம் அவரை நம்பி போனால் 2 பரிவாரங்களோடு வரச்சுது. இந்த இயேசுவை நம்புங்க, என்னை நேசிக்கிறார் இயேசு. ஆமென். தைரியமாக சொல்லுங்கள், யார் உங்களை வெறுத்தாலும் என்னை இயேசு நேசிக்கிறார் சொல்லி பாருங்கள். ஆத்மாவில் பலந்தந்து கர்த்தர் நடத்துவோம். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்களை சிநேகிக்கிறவரே, எங்களுடைய நல்ல நண்பனே, சிநேகிதனே, நாங்கள் உங்களை துதிக்கிறோப்பா. ஆண்டவரே, நட்பு இல்லாமல், அன்பு இல்லாமல், உறவு இல்லாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிற இந்த கண்மலை தெரிச்சிக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் சிநேகிதனாய் இந்த அனுதின கண்மலை தெரிவிச்சின் வாயிலாக நீ வெளிப்பட்டு கொண்டிருக்கிற அப்படின்னா, இதை எங்களை ஒவ்வொருடைய சிநேகிதாயிருந்து செய்ய போகிற நன்மைக்காக இயேசு விரும்பத்தை ஜபம் கழிச்ச நல்ல பிதா. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலை தெரிவிக்க சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.
Thank you.